ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே இந்த ஆவிக்குரிய சிறு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் ஒவ்வொருவரும் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 26:18. கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்து வருகிற அதே வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான பகுதி இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஜனங்களை இருளிலிருந்து ஒளியின் இடத்திற்கு அழைத்து வரும்படியாக அவர் அனுப்பி வைக்கிறார். இந்த இருளின் இடத்திலிருந்து ஒளி என்னும் பொழுது வேதவசனம் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறது, அவர் உலகத்திற்கு ஒளியாக இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையுமே அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு ஒளியாய் என்றால், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் என்றால் என்ன என்றால், இந்த உலகத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு தேவனை அறிய முடியாதபடிக்கு மற்ற மூட நம்பிக்கைகளிலே அல்லது தேவனை அறிய முடியாதபடிக்கு எவ்வளவு இருளான நம்பிக்கைகளிலே, இருளான நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது பலனளிக்காத நம்பிக்கையிலே, ஏமாற்றம் தருகிற நம்பிக்கையிலே அல்லது ஒரு ஏமாற்றப்பட்டிருக்கிறதான நம்பிக்கையிலே அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை அங்கே இருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி அவருடைய அவர்களுக்கு எது உண்மையான நம்பிக்கை என்பதை விளங்க பண்ணுவது தான் அவளை இருளை விட்டு ஒளிநடத்திற்கு அழைத்து வருவது. இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்தில் நாம் வாசித்தோம், உன் ஜனத்தானிடத்திற்கும் மற்ற ஜனத்தாரிடத்திற்கும் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அதாவது இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்டதான இருளில் வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட இருளில் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை அனுப்புகிறதாக சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இருளிலிருந்து ஒளியின் இடத்திற்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதனாக மாத்திரம் அல்ல, இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களாக மாத்திரம் அல்ல, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மாத்திரம் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு நித்தியத்திற்கு அந்த பாக்கியவான்களாய் மாறுவர்களாக மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் ஒரு இருளான நம்பிக்கை, மூட நம்பிக்கை, பலனளிக்காத நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கை, ஏமாற்றம் நம்பிக்கை, இவைகளிலிருந்து எல்லாம் நாம் மீட்கப்பட்டு நாம் மறுபடியும் ஒளியின் இடத்திற்கு, தேவனாகிய இயேசுவாகிய ஒளியின் இடத்திற்கு, வாழ்க்கையில வெளிச்சம் தருகிற ஒளியின் இடத்திற்கு நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடந்து செல்லுவோம். எல்லா நம்பிக்கைகளையும், தேவையில்லாத நம்பிக்கையெல்லாம் விட்டு, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். மற்றவர்களையும் அழைத்து செல்லுவோம். ஆமென்.